இல்லை, பொதுமக்கள் யாரிடத்திலும் ஏமாறக்கூடாதுங்க. அது எந்த விஷயத்திலையும் சரி, மருத்துவ உதவியோ இல்லை கல்வி சீட்டு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியோ வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியோ நிறைய தரகர்கள் அது இந்த வேலையை செய்கிறாங்க. இது காலங்காலமாக நடந்து வருது. இந்த அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட்டான அரசு, வெளிப்படைத்தன்மையினான அரசு. இப்போ இந்த மருத்துவத்துக்கு செலவுனாக்கா நம்ம இந்த துறையில் தான் வந்து ஏறத்தாழ 22 லட்சம் ரூபா வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அரசு இலவசமாக தருது. அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், அதே மாதிரி தோல் மாற்று அறுவை சிகிச்சை, கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, இந்தியாவில் வேறு எங்கே இல்லாத அளவுக்கு 22 லட்சம் ரூபா வரைக்கும் தரும். தகுதி உள்ளவர்களுக்கு தானாகவே அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுது. இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் என்ன வந்து ஒரு 200 பேராவது குறைந்தபட்சம் மருத்துவ உதவிகளுக்காக நேரடியாகவே வருகிறார்கள். காலை 5 மணிக்கு தொடங்கி இரவு நான் படுக்க போகிற வரை ஏதாவது ஒரு நேரத்தில் என்னை வந்து பார்த்துனே இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு நேரடியாகவே உதவி பண்ணுறோம். அதனால் நேரடியாகவே உங்களை சந்திக்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறோம். உங்கள் கையில் தொடர்ந்து பேசுகிற அளவுக்கான ஒரு அமைச்சர் பெற்றிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எதுக்கு போய் வெளியில் ஏமாற போகிறீங்க? எந்த சிகிச்சையாக இருந்தாலும் எங்கள் கையில் வாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம், ஏமாற வேண்டாம். இல்லை, அதுதான் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி கேமரா போட்டு அதெல்லாம் கண்காணிக்கிறோங்க. ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த செய்தி இருக்கும், இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுவும் கூட 1-2 நடக்கிறது இமிடியேட்டாக காவல்துறை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க. இது இன்னமும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு மருத்துவமனைகளில் நிறைய வாயில்கள் இருப்பது ஒரு காரணம். நிறைய என்ட்ரன்ஸுங்க இருக்கும். இப்போ நம்ம ராஜீவ்காந்தியில் கூட 40 என்ட்ரன்ஸ் இருக்கு. யார் எந்த என்ட்ரன்ஸில் வராங்கன்னு தெரியல. அதுக்கு இன்னொரு காரணமும் கூட, அங்கே இப்போ வந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6000-7000 பேர் வந்துருந்தாங்க. இப்போ 12000-13000 பேர் வர்றாங்க. இப்போ இவ்வளோ நெருக்கடியாக வரும்போது நிறைய வாயில்களின் வழியாக வர வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ கேட் இருக்கும்போது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. அந்த வகையில் நிறைய என்ட்ரன்ஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த டிடி டீனுங்களுக்கும் அந்த கல்லூரி முதல்வர்களுக்கும் மருத்துவமனையின் அந்த தலைமை மருத்துவர்களுக்கும் தகவல் சொல்லியிருப்பது, கூடுமான வரைக்கும் என்ட்ரன்ஸை குறைச்சிக்கிங்கன்றோம். ஏன்னா எந்த என்ட்ரன்ஸில் யார் வராங்க யார் போகிறாங்கிறத சிசிடிவியில் கண்காணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ ரொம்ப குறைவாகவே இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.